அகத்தியர் குடில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் வெள்வேல் மரத்தினுடைய பயன்பாடுகள் பற்றி பார்க்கவிருக்கின்றோம். அகத்தியர் குடில் யூடியூப் சேனலினை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையெனில் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தொடர்ச்சியான எங்களுடைய காணொளிகளை நீங்கள் பார்வையிட முடியும். அத்துடன் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். வெள்வேல் மரமானது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் காடுகளிலே பரவலாக காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இலங்கையிலே முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, வவுனியா போன்ற மாவட்டங்களிலே அதிகளவில் வெள்வேல் மரங்களை காணக்கூடியதாக இருக்கும். நன்கு உயரமான மரங்களாக காடுகளில் இந்த மரமானது காணப்படுகின்றது. கருவேல் மரம் போன்று வெள்வேல் மரமும் அதிக மருத்துவ குணங்களை கொண்டது. வெள்வேல் மரத்தினுடைய குணங்கள் பற்றி பதார்த்த குணசிந்தாமணி நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள், அதாவது வெள்வேல் மரத்தினுடைய குணங்களை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். வெள்வேல் மரத்தினுடைய பயன்பாடுகள் மற்றும் அதனுடைய சுவை, வீரிய, விபாகம் என்பது தொடர்பாக முருகேச முதலியார் நூலிலே குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். திருவேற்காடு ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக வெள்வேல் காணப்படுகின்றது. வேல மரங்கள் அதிகமாக காணப்பட்டதாலேயே வேற்காடு என்ற பெயர் பின்பு திருவேற்காடு என்று வந்ததாக கூறுவர். திருவேற்காடு ஆலயத்தினுடைய தலவிருட்சம் வெள்வேல் மரமாகும். மறக்காமல் எங்களுடைய அகத்தியர் குடில் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.